வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி டுடே நம்ம என்ன லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக் டேர்ம் ஒன் த யூனிவர்ஸ் அண்ட் த சோலார் சிஸ்டம் ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா ஸோ ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து இதில் ஃபுல்லாக டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான ஒரு கான்வர்சேஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்க்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் ஸோ இங்கே வந்து பிக் பேங் தியரி பற்றி சொல்லியிருப்பாங்க பெரு வெடிப்பு ஸோ இந்த ஸ்டார்ஸ் அண்ட் செல்சியல் பாடிஸ் ஸோ விண்மீன்களும் வான் பொருட்களும் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறது இந்த பெரு வெடிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்ததுனால தான் வந்து இந்த விண்மீன்களும் வானில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து தோங்கின தோங்கினது வந்து இந்த தியரி மூலமாக தான் ஓகேவா பிக் தியரி ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த யூனிவர்ஸ் பேரண்டம் ஓகேவா இதை தான் வந்து நம்ம பொதுவாக வந்து அந்த விண்மீன்கள் அந்த அதில் இருக்கக்கூடிய இதை வந்து பொதுவாக வந்து சேர்த்து யூனிவர்ஸ் சொல்லுவாங்க ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காஸ்மாஸ் அப்படின்னாலுமே வந்து என்ன பொருள் பார்த்தீங்கன்னா அண்டம் அப்படின்னு தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து போக்சில் கொடுத்துருக்காங்க காஸ்மாலஜி பற்றி ஸோ காஸ்மாலஜி வந்து எது எது ரிலேட்டடானது ஒரு படிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த யூனிவர்ஸ் அண்டத்தை பற்றிய படிப்புக்கு பேர் தான் வந்து காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எதிலிருந்து வந்து பேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எதுலேருந்து டெரைவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா காஸ்மாஸ் ஓகேவா கிரேக்கச் சொல் கிரேக்கச் சொல்லான காஸ்மாஸ் அப்படிங்கிறதுல வந்து டிரவாய் வந்தது தான் வந்து நம்ம வந்து காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட் ஸோ பார்த்துக்கோங்க காஸ்மாலஜி எதை பற்றின ஒரு படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டத்தை பற்றிய படிப்புக்கு பேர் தான் வந்து காஸ்மாலஜி அண்டவியல் காஸ்மாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேக்க சொல் ஸோ பிக் பிக்பேங் தீர் எக்ஸ்ப்ளோஷன் படி பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டீன் பில்லியன் இயர்ஸ் இருக்கும் அதுக்கு பிஃபோர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரு வெடிப்பு வந்து நிகழ்ந்தது ஸோ அந் அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூனிவர்ஸே வந்து உருவாச்சு அப்படின்ட்டு நிறைய அஸ்ட்ரானமர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து எந்த எத்தனை பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் பில்லியன் இயர்ஸ் ஆகும் இந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த அண்டம் ஸோ யூனிவர்ஸ்னால் என்ன அதில் எதெல்லாம் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் ஆஃப் கேலக்ஸி ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் காமெக்ஸ் ஆஸ்டிராக்ஸ் மெட்டிராக்ஸ் நேச்சுரல் சார் இது வந்து உள் அடக்கியது தான் வந்து இந்த அண்டம் ஓகேவா விண்மீன் திரள் மண்டலங்கள் விண்மீன்கள் கோள்கள் வால் நட்சத்திரங்கள் சிறுகோள்கள் விண்கற்கள் இதெல்லாம் விண்கற்கள் கூட சேர்ந்து துணைக்கோள்கள் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லைட் இயர் லைட் இயர் தான் வந்து பேசிக்காக வந்து மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க செலஸ்டியல் பாடியை வந்து மெஷர் பண்ணுன்னா எதை எந்த அளவிறை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா லைட் இயர் ஸோ இதை வச்சு தான் வந்து அதோட மெஷர்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க த நெக்ஸ்ட் வந்து கேலக்ஸி விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோ ஃபோர்ஸால் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய இந்த விண்மீன்கள்லாம் வந்து இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் ஒன்றாக தொகுக்கப்பட்டது தான் வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விண்மீன் திரள் மண்டலம் ஓகேவா அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸு ஓகேவா விண்மீன்கள் வந்து தனித்தனியாக இந்த நட்சத்திரங்களாக இருக்கிறதுல அதெல்லாம் வந்து ஒன்றாக எதனால் வந்து ஒன்று கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸாக நடக்கிறதுனால எல்லாமே வந்து ஒன்றாக இணைந்து இருக்கிறது தான் வந்து இந்த கேலக்ஸி ஸோ பாக்ஸில் கொடுத்துருக்குறத பார்த்துக்கோங்க இந்த லைட் இயர்னால் என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் பை லைட் இனியா இயர் அட்டோ வெலாசிட்டி ஸோ எவ்வளோ வேகத்துக்கு வந்து பெர் செகண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேகத்துக்கு வந்து அதோடய திசைவேகம் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் அதே மாதிரி சவுண்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடுக்கு வந்து அதில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி மீட்டர் பஸ் ஓகேவா இப்போ செகண்ட்ஸ்க்கு வந்து சவுண்ட் பார்த்தோன்னா த்ரீ தேர்ட்டி மீட்டர் இயரோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வெலாசிட்டிக்கு பயணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து கொஷின்ஸ் வந்து இதில் கேட்கலாம் லைட் இயரோட டிஸ்டன்ஸ் பெர் செகண்ட்ஸ்க்கு இயரோட டிஸ்டன்ஸ் அதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் அதே மாதிரி ஒரு ஒலிக்கும் ஒலிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது சவுண்டுக்கும் லைட்டுக்கும் லைட் வந்து த்ரீ லேக்ஸ் கிலோமீட்டர் அதே மாதிரி சவுண்ட் பெர் செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ வேகத்துக்கு பயணிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா முந்நூறு மீட்டர் பெர் செகண்ட் ஸோ மில்கிவே கேலக்ஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவுமே வந்து ஒரு ஃபைவ் பில்லியன் இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே வந்து அந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் உருவானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சோலார் சிஸ்டமும் இதில் ஒரு பார்ட் இதோட சேர்ந்தது தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமெடா மேக்னலிக் கிளவுட் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஸோ ஆண்ட்ரோமெடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியது அதாவது எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து ஆண்ட்ரோமெடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்ட்ரோமெடா மில்க்வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எர்த்தை வச்சு விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறத வந்து மேக்னாலிக் கலானிக் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க எது வந்து புவிக்கு அருகில் இருக்கிறது எது வந்து புவிக்கு மிக தொலைவில் இருக்கிறது அப்படின்னு கூட கேட்கலாம் ஆண்ட்ரோமேடா வந்து இந்த விண்மீன் திரள் மண்டலம் வந்து புவிக்கு அருகில் இருக்கிறது ஓகே நியரஸ்ட் டு த ஏர்த் மேக்னோன மேக்லானிக் கிளவுட்ஸ் கேலக்ஸி வந்து இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் வந்து சோலார் சிஸ்டம் ஸோ சோலார் சிஸ்டம் ஸோ அந்த சோலார் அப்படிங்கிறது வேர்ட் வந்து எங்கே இருந்து டெரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமேன் ஓகேவா இருந்து டெரைவ் ஆனது தான் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரோமன் வேர்ட் தான் வந்து சொல் சொல் அப்படிங்கிறது வந்து ரோமன் வேர்ட் அப்படின்னா என்னென்னா சன் சன் காடு ஓகேவா கடவுள் சூரிய கடவுள் அப்படிங்கிறது தான் வந்து அதோடய பொருள் ஸோ சோலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து உருவானதாக வந்து சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் எதெல்லாம் உள்ளடக்கியது வந்து இந்த சோலார் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அதே மாதிரி எயிட் பிளானட்ஸ் உள்ளே இருக்கும் அதுக்கான டிராஃப்ட் பிளானட்ஸ் சேட்டலைட்ஸ் இருக்கும் காமெட்ஸ் காமெட்ஸ்னால் வால் நட்சத்திரங்கள் ஆஸ்டிராய்ட்ஸ் விண்கற்கள் ஸோ இதே மாதிரி இது எல்லாமே வந்து உள்ளடைக்கிறதான் வந்து சோலார் சிஸ்டம் ஓகே சூரிய குடும்பம் ஸோ இதில் வந்து நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா சோலார் அப்படிங்கிற சொல் வந்து எங்கேருந்து ஆச்சு ரொமானிய சொல் தான் இது சொல் அப்படிங்கிறதுலேருந்து ஆச்சு அதாவது சூரிய கடவுளை தான் வந்து அவங்க இப்படி டினோட் பண்ணியிருக்காங்க நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸாகவும் உருவானது தான் வந்து இந்த சூரிய குடும்பம் அதே மாதிரி பிக் பேங் தியரி எக்ஸ்ப்ளோஷன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இயர்ஸாகவும் அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவுமே வந்து கேள்வியாக கேட்கப்படலாம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சூரியன் ஸோ சோலார் சிஸ்டத்தை பார்த்தோன்னா இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது தான் சோலார் சிஸ்டத்தில் வந்து சன் தான் வந்து சென்டரில் இருக்கும் ஸோ எல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சன்ன சுற்றி தான் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அது சன் தான் வந்து ரொம்ப மிக பெரியது ஓகேவா அதோட மொத்த அந்த சோலார் குடும்பத்திலே வந்து பெருசு எது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சன் தான் ஸோ அதோட பர்சன் கொடுத்துருக்காங்க நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து சன்னோட இது தான் வந்து பார்ட் தான் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது ஸோ பேசிக்காக தெரியும் சன் வந்து ஹார்ட் கேஸஸால் உருவானது ஓகேவா வெப்பமான வாயுக்களால் உருவானது தான் வந்து சூரியன் ஸோ சூரியனில் வந்து எந்த விதமான ரெண்டு கேஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஸோ இது வந்து டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ சூரியனில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் அப்படின்ட்டு கேட்கப்பட்டுள்ளது ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து இந்த ரெண்டு கேஸ் வந்து சனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு மாதிரி சோலார் சிஸ்டம்ஸில் சன்னோட பார்ட் வந்து எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு கேட்டாலுமே வந்து நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸோ சன் த ஸ்டார் இதெல்லாம் தெரியும் இது வந்து செல்ஃப் லுமினஸ் செல்ஃப் லுமினஸ்னால் வந்து ஸோ அதோட இட் கிவ்ஸ் லைட் ஆஸ் ஓன் தன்னை தானே வந்து ஒளி பெறக்கூடிய தன்மை பெற்றது தான் வந்து சூரியன் இதெல்லாம் பேசிக்காகவே தெரிஞ்சது ஸோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் இருக்கும் இது நோட் பண்ணிக்கோங்க ஸோ சன் தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து அந்த சூரிய குடும்பத்துக்கான மொத்த வெப்பத்தையும் சரி மொத்த ஒளியையும் கொடுக்கக்கூடியது சூரியன் ஸோ இது வந்து எரத்தை ரீச் பண்ணுன்னா எவ்வளோ நேரம் நிமிடங்கள் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ மினிட்ஸ் எடுத்துக்கும் சன்லைட்டோட இது வந்து பூமியை வந்து வந்தடையணுன்னா அது எடுக்க எடுத்துக்கக்கூடிய நேர அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ மினிட்ஸ் ஓகேவா ஸோ இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூரியனோட டெம்ப்ரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் அதே மாதிரி டேக்ஸ் அ டைம் டு ரீச் த எர்த் அது வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ மினிட்ஸ் ஸோ இது பாக்ஸில் கொடுத்துருக்கதை பார்த்துக்கோங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் எர்த் ஃபித் இன்சைட் சன் அதாவது சூரியனில் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் புவிகளை வந்து தனக்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கு பெரியது சன் அப்படி அதாவது சன் சூரியனை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் எர்துலே இருக்கக்கூடிய எர்த்தில் வந்து இவ்வளோ அளவு வந்து சூரியன் தனக்குள்ளே அடக்கக்கூடிய சக்தியை கொண்டது தான் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு சூரியன் பெருசு அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிளானட்ஸ் ஸோ பிளானட்ஸ் அப்படின்னாலே என்னென்னா வேண்டரர் வேண்டரன்னா என்னென்னா சுற்றி வருபவர் அப்படின்னு சொல்லுவாங்க கோள்கள்னாலே வந்து சுற்றி வருபவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கொஷினாக கேட்கலாம் வேண்டரர் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் எ எட்டு கோள்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தோன்னா மெர்குரி வீனஸ் ஏத் மாஸ் ஜூபிட்டர் சாச்சான் யுரானஸ் நெப்டியூன் ஸோ இந்த எயிட் பிளானட்ஸுமே வந்து ஆர்டர்வைஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ஓகேவா ஸோ எயிட் பிளானட்ஸும் அதில் வரிசைப்படி பார்த்து வச்சுக்கோங்க ஸோ எல்லா பிளானெட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக அதாவது மேற்குலேருந்து கிழக்கு பக்கமாக வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதில் வந்து ம மிச்சம் ரெண்டு பிளானெட்டை தவிர அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் அண்ட் யுரானஸ் ஸோ இதை கூட கொஷினாக கேட்கலாம் ஸோ இன் இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதில் எது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றாது அப்படின்னு கேட்டாங்கன்னா வீனஸ் அண்ட் யுரானஸ் ஸோ எலிப்டிக்கல் பாத் இன் விச் பிளானட்ஸ் மூவ் அரவுண்ட் த சன் அதுதான் ஆர்பிட் ஆர்பிட்னா என்னன்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எல்லா பிளானட்ஸுமே வந்து தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பாதையை தவிர்த்து வேற எதையுமே சுற்றாது ஸோ அது ஆண்டிகிளாக் வைஸில் அது பாட்டு சூரியனை வந்து எல்லாமே வந்து தன்னோட சுற்றுப்பாதையின் மூலமாக வந்து சுற்றி கொண்டே இருக்கிறது தான் வந்து ஸோ இது எதன் மூலமாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் நடக்கக்கூடியது தான் ஓகேவா அந்த எயிட் பிளானட்ஸோட வரிசை பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஆன்டி க்ளோக் வைஸ் பெஸ்ட் டு ஈஸ்ட் தான் வந்து சூரியனை வந்து சுற்றி வந்துட்டே இருக்கும் எந்த ரெண்டு கோள்களை தவிர்த்து அப்படின்னு கேட்டாங்கன்னா வீனஸ் அண்ட் யுரானஸ் எந்த நான்கு கோள்கள் வந்து சூரியன் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து இன்னர் ஆர் டெரஸ்டியல் பிளானட் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி சூரியனுக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோள்களை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்புற கோள்கள் இல்லைன்னா வந்து புவிநிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இன்னர் ஆர் terrestrial planets Mercury, வீனஸ் Earth, மாஸ் புதன் வெள்ளி புவி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ராக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கோள்கள்லாம் வந்து அவங்களோட அளவீட்டில் வந்து கம்மியாக தான் சைஸ் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும் ஸோ அவுட்டர் planets அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் planets வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜோவியன் பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்புற கோள்கள் இல்லைன்னா வியாழன் நிகர் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இப்போ அவுட்டர் பிளானெட்ஸ்லாம் இங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் சாட்டன் யூரானஸ் நெப்டியூன் ஸோ இது வந்து கேஷியஸ் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வளிம கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து எந்த இரு கோள்களுக்கிடையே இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் அதாவது சிறுகோள் மண்டலம் வந்து எந்த இரு கோள்களுக்கிடையே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா செவ்வாய் வியாழனுக்கு இடையில ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து இடையில இருக்கும் ஓகே ஸோ இந்த பேராலே வந்து நிறைய கொஷின்ஸ்கான சான்ஸ் இருக்குது ஸோ எது வந்து எந்த கோள்கள்லாம் வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும் எந்த கோள்கள்லாம் சூரியனுக்கு வெளிப்புறத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ நேராக தான் இருக்கக்கூடியதை வந்து என்னென்னு அழைப்பாங்க அதை நோட் பண்ணிக்கணும் அதை வந்து இன்னர் டெரஸ்டியல் பிளானட் சொல்லுவாங்க அதாவது உட்புற கோள்கள் இல்லைனா புவி நிகர் கோள்கள் ஸோ அது எந்தெந்த பிளானட்லாம் பார்த்துக்கணும் மேற்குரி வீணர்ஸ் எர்த் மாஸ் அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடியதை வந்து என்னென்னு அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோவியன் பிளானட் ஜோவியன் பிளானட்னா வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு அழைக்காது தமிழ்லேயும் பார்த்து வச்சுக்கோங்க இங்கிலீஷ்லையும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ so, Jupiter, Saturn, Uranus, Neptune. ஸோ இது வந்து என்னென்னு இதுக்கு இன்னொன்று ஒரு பேரும் சொல்லி அழைப்பாங்க ஸோ இதை அது அதற்கான அதன் அதை அதை அதர் நேமை வந்து பார்த்து வச்சுக்கோங்க கேஷியஸ் Gaseous கேஷியஸ் ஜெயின்ஸ்னால் வந்து வளிமக்கோள்கள் அதே மாதிரி எந்த இரு கோள்களுக்கு இடையே வந்து ஆஸ்ட்ரா பெல்ட் வந்து இருக்கும் அதாவது சிறுகோள் மண்டலம் காணப்படும் அப்படின்னு கேட்டாலுமே வந்து மாஸ் அண்ட் ஜூபிட்டர்ஸ்க்கு இடையே தான் ஸோ இங்கே ஒரு பாக்ஸில் வந்து சின்னதாக எப்படி வந்து நம்ம இந்த கோள்களோட வரிசையை வந்து நினைவுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மை வெரி எஜுகேட்டட் மாதா ஜாஸ்ட் ஷோட் ஆஸ் நெப்டியூன் மெக்யூரி வீனஸ் ஏக் மாஸ் ஜூபிட்டா சாட்டன் யுரானஸ் நெப்டியூன் ஓகேவா ஸோ அது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து மெமரைஸிங்க்காக அதோட ஆர்டர் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ வந்து அந்த எட்டு கோள்களை பற்றி இப்போ பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கறத நான் சொல்லாமல் விட்டுட்டேன் ஸோ ஹைலைட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பண்டைய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சூரியனையும் அதை தவிர்த்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோள்களையும் பற்றி அவங்க வந்து அவங்களோட சங்க காலத்தில் வந்து நிறையவே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க சிறுபானாற்று படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் வரும் வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற பாடல் வரி மூலமாக நம்ம இதை தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாடல் வரியை கொடுத்துருவாங்க நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற பாடலை கொடுத்து இது வந்து எந்த சங்ககால இலக்கியத்திலிருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ எந்த சங்ககால இலக்கியங்கள் மூலமாக வந்து நம்ம சூரியனும் சுற்றி உள்ள அந்த பிற கோள்களை பற்றி நம் சங்ககால இ இலக்கியங்கள் மூலமாக அறிஞர்கள் வந்து அறிந்துள்ளனர் அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ சிறு படை ஸோ இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எயிட் பிளானட்ஸ் வந்து டீப்பாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பார்த்தோன்னா மெக்குரி ஸோ மெக்குரி வந்து நியரஸ்ட்டு பிளானட் ஓகேவா சூரியனுக்கு அருகில் உள்ளது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துடுறோம் சூரியனுக்கு அருகில் உள்ள கோள்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சூரியனுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கோள்களும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ சூரியனுக்கு அருகில் உள்ள கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் மற்ற பிளானட்டோட கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி ரொம்ப சூரியனுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டு பிளானட்னாலுமே மெர்க்குறி தான் ஸோ இது வந்து எதன் மூலமாக வந்து இதற்கு இந்த கோளுக்கு வந்து மெர்க்குரி அப்படின்னு இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொமானிய கடவுள்களோட தூதுவர்னால் வந்து இதுக்கு வந்து இந்த பேர் வந்திருக்கு ரொமானிய கடவுளோட தூதுவர்னால இதற்கு இந்த பேர் ஸோ ரொமானிய கடவுளோட தூதுவர்னால இதற்கு இந்த பேர் வந்திருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஏரோ வாட்ரோ இருக்காது அதே மாதிரி இதுக்கு அட்மாஸ்பியர் இருக்காது அதே மாதிரி இங்கே வந்து எந்த விதமான நம்ம டெம்பரேச்சருமே பார்க்க முடியாது ஸோ எந்த ஒரு நேச்சுரல் சேட்டலைட்ஸும் இங்கே இருக்காது ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட கண்கள் மூலமாகவே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மெக்யூரியை வந்து மார்னிங் ஈவினிங் ஸோ அந்த டைமில் வந்து பார்க்க முடியும் ஸோ மெக்யூரி மெக்யூரி வந்து நியரஸ்ட் பிளானட் டு த சன் ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோஸஸ்ட் பிளானட் ஸோ இதற்கு வந்து எதனால் வந்து இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொமானிய கடவுளின் தூதுவர் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மெக்யூரிக்கு வந்து இந்த பேர் வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வீனஸ் வீனஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹாட்டஸ்ட் பிளானட் வெப்பமான கோல் எது அப்படின்னு கேட்கலாம் வெள்ளி ஓகே வெப்பமான கோல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெள்ளி தான் வெப்பமான கோல் ஸோ இது வந்து புதனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது க்ளோசஸ் க்ளோசஸ்ட்டு சன்னுக்கு வந்து நெருங்கனது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக சன்னுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் வந்து வீனஸ் வெள்ளி ஓகேவா இது வந்து எர்த்வென் சொல்லுவாங்க சேம் சைஸ் எர்த்தோட சேம் சைஸ்ல தான் இருக்கும் ஸோ இதோட லாங்கஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதோட லாங்கஸ்ட் ரொட்டேஷன் வந்து பீரியட் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ஓகேவா சோலார் சிஸ்டம் அதே மாதிரி இது வந்து ஆப்போசிட் டேரக்ஷன்லையும் ரொட்டேட் ஆகும் எதை தவிர்த்து யுரானாஸை தவிர்த்து மற்ற பிளானட்ஸோடு பார்த்திங்கன்னா வந்து ஆப்போசிட் டேரக்ஷன்லேயும் வந்து ரொட்டேட் ஆகக்கூடியது தான் ஸோ இதுக்கும் வந்து நேச்சுரல் சேட்லைட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை மெக்யூரி மாதிரி தான் இதுவும் புதன் மாதிரி தான் இதுக்கும் வந்து நேச்சுரல் சேட்லைட்ஸ் எதுவும் சொல்லிக்கக்கூடியதில்லை ஸோ இது வந்து இதுவுமே வந்து அந்த ரொமானிய கடவுளோட இதுபடி வீனஸ் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க ஸோ வீ ரொமானிய கடவுள் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பு மற்றும் அழகை லவ் அண்ட் பியூட்டியை வந்து டெனோட் பண்ணுறது தான் இதோட பேர் வந்து வீனஸ் ஸோ ஆக்சுவலாக இதை வந்து விடிவெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது இக்கோலை வந்து விடிவெள்ளி அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்ல அதாவது மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது ஓகேவா ஸோ இதிலே வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து கொஷினாக கேட்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஸோ வீனஸ் பார்த்தோன்னா ஹாட்டஸ்ட் பிளானட் மெர்க்குரி கழுத்து புதன் கடுத்து இதுவுமே வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இதை வந்து எர்த் ட்வின் சொல்லுவாங்க அதாவது ரெட்டை கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இது ஒரு ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ டே டேஸ் எடுத்துக்கும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் எடுத்துக்கும் ஸோ எல்லா பிளானட்டும் வந்து சுற்றிட்டு தான் வரும் ஓகேவா ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சுற்றிட்டு தான் இருக்கும் யுரேனஸை தவிர்த்து ஸோ இதுக்கு எதனால் இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் காடஸ் லவ் அண்ட் பியூட்டி ஸோ இது வந்து விடிவெள்ளி அந்திவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எர்த்து ஸோ எர்த்து பார்த்தோன்னா வந்து இஸ் அ லிவிங் பிளானட் ஸோ இது வந்து தேர்ட் பிளானட் ஓகேவா சன்னுக்கு வந்து மூணாவது பிளானட் அதாவது சன் சூரியன் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அதே மாதிரி இது வந்து சூரிய குடும்பத்திலே வந்து அஞ்சாவது பிளானட் சொல்லுவாங்க ஓகேவா சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இது மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு சூரிய குடும்பத்தில் இது அஞ்சாவதாக இடம் பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து இது ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீலக்கோள் இல்லைன்னா நீர்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டரி பிளானட் ப்ளூ பிளானட் இது எல்லாமே வந்து எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரத்து ஓகேவா இது வந்து உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தான் வந்து மனிதர்கள் வாழ முடியும் ஏன்னா நாலில் மூணு பங்கு பார்த்தீங்கன்னா வந்து எர்த்து வந்து எல்லாமே வந்து வாட்டரால் தான் கவர் ஆகிருக்க ஸோ எர்த்து வந்து ஒரே ஒரு பிளானட் இதுக்கு மட்டும் தான் வந்து ரொமானியர்கள் வந்து ரொமானியர்கள் வந்து கிர கிரேக்க கடவுளோட பேர் அதெல்லாம் அழைக்கப்படாத ஒன்று தான் ரொமானியர்களும் சரி கிரேக்கர்களும் அவங்களால் அழைக்கப்படாத ஒரே கோல் வந்து இது தான் ஸோ எர்த்துக்கு மட்டும் யாருமே வந்து நேம் வைக்கலை ஓகேவா கிரேக்கர்களும் சரி ரொமானியர்களும் வைக்கலை ஸோ கொஷின்ஸ் இப்படி கூட கேட்கலாம் ஸோ ரொமானியர்களும் கிரேக்கர்களும் வந்து கடவுளின் பேரால் அழைக்கப்படாத கோல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது எர்த் தான் ஸோ திஸ் இஸ் ஒன்லி சப்போர்ட் லைஃப் So, next த போலார் polar ஆஃப் த the ஸோ So, எழுநூற்றி பதினாலு கிலோமீட்ரு வந்து இதோட போல் டயாமீட்ருக்கும் அதே மாதிரி ஈக்வட்டோரியல் டயாமீட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து ஈக்குவட்டோரியல் நில நடுக்கோடு விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து வந்து சூரியனை வந்து எவ்வளோ ஸ்பீடுக்கு சுற்றி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு வந்து சுற்றி வரும் ஓகேவா ஏற்று வந்து சூரியனை வந்து சுற்றி வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதோட நேச்சுரல் சேட்டலைட் வந்து எது இதோட துணைக்கோள் அப்படிங்கிறது ஒன்று தான் அது வந்து சந்திரன் அதாவது மூணு தான் வந்து இதோட ஒரே துணைக்கோள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நிலவு தான் ஓகேவா ஸோ யர்ட்லேருந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ த நியரஸ்ட் பிளானட்டில் ஃபஸ்ட்டு மெக்யூரி இடம் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து வீனஸ் மெக்யூரி வீனஸ் வீனஸ் வந்து ஹாட்டஸ்ட் பிளானெட் யத் வந்து லிவிங் பிளானட் ஸோ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் மூணாவது இடம் பிடித்தாலும் சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது இடத்துல பிடிச்சிருக்கு இதை வந்து ப்ளூ பிளானட் வாட்டரி பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீர்கோள் நீலக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ ஏன்னா நாலில் மூணு பங்கு வந்து நீரால சூழப்பட்டிருக்கிறதுனால ஸோ கிரேக்க கடவுள் கிரேக்கர்களாலும் ரோமானியர்களாலும் கடவுள் பெயர் சூட்டப்படாத கோல் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா அது எர்த்து தான் ஸோ இதில் வந்து போலா டயாமீட்ரு ஸோ போலா டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா துருவ விட்டம் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிலோமீட்ரு நிலநடுக்கோடு விட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இக்கோட்டோரியல் டேம்ட்டா அது வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஸோ பூமி வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து எவ்வளோ வினாடிக்கு வந்து சூரியனை சுற்றி வந்துட்ருக்கும் முப்பது கிலோமீட்ரு ஸோ இது வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ எர்த்துக்கான ஒரே ஒரு சேட்டலைட் வந்து மூணு தான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி மில்லியன் கிலோமீட்டர் எ ஃப்ளைட் ஃப்ளைங் அட் த ஸ்பீட் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஹாஃப் ஆம் த ஏர்த் உட் பி ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகும் அது வந்து சன்னை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு இருபத்தி ஒரு ஆண்டுகள் வந்து எடுத்துக்கும் ஓகேவா ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கலாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஓகேவா பாக்ஸில் கொடுத்துருக்கறதுலாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேமில் இருக்கக்கூடிய அந்த ச யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டத்துலேருந்தே வந்து அதிகமாக வந்து கொஷின் கேட்கப்படும் ஓகே இந்த டிஸ்டன் சன்னுக்கும் எர்த்துக்குமான தொலைவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க நூற்றம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஸோ ஃப்ள ஒரு ஃப்ளைட் வந்து ஃப்ளை ஆகுது பெர் ஹாருக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் ஃப்ளை ஆகும்போது எர்த்தில் இருந்து அது சூரியனை வந்து அடையிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மார்ஸ் ரெட் பிளானட் ஸோ இது வந்து ஃபோர்த் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ மார்ஸ் வந்து ஃபோர்த் பிளானட் ஓகேவா ஸோ புதனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து இதுவும் வந்து ரெண்டாவது இந்த ஸ்மாலஸ்ட் பிளானட்லேயே வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து மாஸ் தான் செவ்வாய் ஓகேவா ஸோ இது வந்து ரோமானிய கடலோட பேர் தான் இதுக்கும் ஸோ ரோமானிய கடலோட போர் இதனால் போர்க்கடவுள் அதை டினோட் பண்ணுற மாதிரி தான் வந்து இதுக்கு வந்து மார்ஸ் அப்படின்ட்டு பேர் வச்சு அழைக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஏன் பேசிக்காவே ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அயன் ஆக்சைடு வந்து இதில் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து இது ரெட் பிளானட் அப்படின்னு தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து ரெண்டு நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது ரெண்டு துணைக்கோள்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்துக்காங்க போப்ஸ் அண்ட் டைமோஸ் ஓகேவா போப்ஸ் அண்ட் டீமஸ் ஸோ இது வந்து மோஸ்ட்லி செவ்வாய் கோள்களை வந்து ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டதான் இது ஆராய்வதற்குன்ட்டு ரோ ஆர்பிட்டர்ஸ் அண்டு ரோவர்ஸ் மூலமாக வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ மார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூரிய குடும்பத்தில் ரெண்டாவது சின்ன பிளானட் ஓகேவா ஸ்மாலஸ்ட்டு பிளானட்டு ஸோ இது வந்து சன்னுக்கு நேராக இருக்கக்கூடியதில் நாலாவது இடத்துல இருக்குது ஸோ இது வந்து ரோமானிய போர்க்கடவுல வந்து டினோட் பண்ணுற விதமாக தான் மார்ஸ் அப்படின்னு வச்சாங்க ஓகேவா செவ்வாய் கோல் தான் இது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து கோல் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இது ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா இதில் வந்து ரெட் அயனாக்சைடு வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ அதனாலே இதை வந்து சென்னிற கோல் அப்படின்னு அழைக்கப்படுது ரெட் பிளானட் ஸோ இது வந்து ரெண்டு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ரெண்டு கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க போபஸ் அண்ட் டீமஸ் ஸோ இது வந்து பிளானட் வந்து நிறைய ஆர்பிட்டர்ஸ் ரோவர்ஸ் வந்து இதில் இருக்குது ஓகேவா ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ் செவ்வாயை வந்து ஆராய்வதற்காக அனுப்பப்படுறது தான் வந்து வச்சுருக்காங்க அந்த ரோவர்ஸையும் ஆர்பிட்டர்ஸையும் ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறத வந்து நான் ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பார்த்தீங்கன்னா மங்கள்யான் அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் நம்ம ஐ ஐஎஸ்ஆர்ஓவால் லான்ச் பண்ணது ஸோ இது வந்து மார்ஸை வந்து ரீச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இதை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பி தான் இது ஓகேவா ஸோ எப்போ வந்து மங்கள்யான் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா மங்கள்யான் வந்து இஸ்ரோவால் எப்போ லான்ச் பண்ணப்பட்டது ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர் ட்ரோபோக்ரோக்ராஃபி இதெல்லாம் வந்து ஆராய்வதற்காக ஓகேவா அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டலம் அதோடய தரைப்பகுதி ஸோ அதோட டோப்போகிராஃபி எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ரெட் அதாவது மார்ஸை வந்து ஆராய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக மங்கள்யான் எந்த ஆண்டு அப்படிங்கிறத வந்து கேட்கக்கூடிய ஒன்று செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னர் பிளானட்ஸ்லாம் பார்த்துட்டோம் அதாவது எந்தெந்த கோள்கள் வந்து சூரியனுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் ஃபோர் ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வந்து நான் வந்து அவுட்டர் பிளானட்டோட வந்து கன் கன்னியூ பண்ணுறேன் ஸோ இந்த லெசனில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ இதில் வந்து அதிகமாக கொஷின் கேட்க வாய்ப்புள்ளது ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டூவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பவர் டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் Thank you.